Namo tassa bhagavato arahato samma sambuddhassa. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2021 வருடத்தில் தான் 2021 என்று சொல்லப்படுகின்ற இந்த வருடம் மலர்ந்து இன்னைக்கு 2 நாள் பூரணமாகிறது. போன வருஷத்தை பார்த்தா உலகமே சிந்தித்தது. கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் வந்து விட்டது. எப்படி வந்துச்சு, என்ன செய்து, யாருக்கு இருக்கிறது, இது எப்படி மனிதனுக்கு வருகிறது, ஒன்றுமே புரியலை. எல்லாரும் தலையை பிச்சு கொண்டு இருந்தாங்க. போகிற போகிற இடத்துல பயத்தை காண்டாங்க. எல்லாருமே, ஒரு நாடு மட்டுமல்ல, உலகமே விழுந்து விட்டது. உலகமே எல்லாம் பக்கத்திலும் கீழே போயிட்டு. அதனால் இந்த மலர்ந்த வருடம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷத்தை தருகின்ற, இந்த நோய் நொடி இல்லாமல் எல்லா மக்களும் எல்லா ஜாதியும் இலை மலர் காய் போல் பொருள் கொண்டு சர்வத்தையும் பெற்று சுகமாக வாழ வேண்டும் என்று தான் நாங்கள் யாவரும் பிரார்த்தனை செய்கிறோம். ஒரு ஜாதி மட்டும் வாழ முடியாது, தனியாக வாழ முடியாது. உலகத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். பிரச்சனை ஏற்படுத்தி கொள்வது மிகவும் லேசு, ஆனால் அந்த பிரச்சனைக்கு முகத்தை கொடுப்பது தான் மிகவும் பிரச்சனையாக இருக்கிறது. அதனால் நல்லா சிந்தனை செய்ய வேண்டும். சிந்தனை செய் மனமே என்று சொன்னாங்க. மனம் இருப்பது சிந்திக்கிறதுக்கு. மிருகத்துக்கு இது இல்லை. மிருகம் சிந்திக்காது. சாப்பிட்ட கொடுத்தவனே கடிச்சு போட்டுரும். அதுதான் மிருகத்துடைய சுபாவம். ஒரு நாள் ஒரு மனுஷன் ஒரு குடிசையில் வாழுறான். ராவு இரவு மழை பெய்யுது. மழை பெய்யும் பொழுது இந்த மனிதன் தன்னுடைய வீட்டில் கதவை மூடுறதுக்கு எழும்பி வரும் பொழுது ஒரு நாகம் இருக்குது. அங்கே நிற்கும் நாகம் இல்லை, ஒரு பாம்பு இருக்குது. இந்த பாம்பு சொல்லுது இந்த மனிதனுக்கு, இப்போ எனக்கு போக முடியாது, மழை வேற போயுது, நான் இந்த எங்கனையாவது கொஞ்சம் ஒதுங்கி கொள்ளவும் வீட்டுக்குள்ளே. மனுஷன் பயப்படுறான். சர்ப்பத்துக்கு யாரும் பயம் இல்லை. ஐயோ, அது செய்ய முடியாது. சர்ப்பத்தை கண்டா அடித்து கொள்ளுறது தான் செய்வாங்க. உனைய எப்படி நான் விசுவாசம் செய்கிறது? உனைய எனக்கு விசுவாசிக்க முடியாது. நீ பயப்படாது, நான் உனக்கு ஒரு தொந்தரவும் தரமாட்டேன். நீ மனுஷன், எனக்கு கொஞ்சம் உதவு பாரு, மழை பெய்யுது, போக முடியாது. அந்த நேரத்தில் இந்த மனுஷனும் என்ன செஞ்சான், அந்த சர்ப்பத்தை விசுவாசித்தான். அப்படின்னா அந்த எங்கேயாவது ஒரு மூலையில் மிதிப்படாத இடத்துல இரு, அப்படி இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த சர்ப்பமும் 5, 6, 7, 8 நாளாக இருக்குது வீட்டுக்குள்ளே. வெளியே போகுது, இரவுக்கு வந்து எங்கனையாவது சுருங்கி கொண்டு இருக்குது. ஒரு நாள் இந்த சர்ப்பம் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு வந்து வீட்டு நடுவில் இருந்துச்சு. இந்த மனுஷன் அந்த காலத்தில் கரண்ட்டு லைட் எல்லாம் ஒன்றும் இல்லை. இவன் ராவு எழும்பி காலை வச்சான் சர்ப்பத்தில், வாலில் சர்ப்பத்துக்கு வலிச்சிச்சு. தலையை தூக்கிச்சு, அந்த மனுஷனுடைய காலுக்கே அடிச்சிச்சு. அவன் செத்து விழுந்துட்டான். பாருங்க, உதவி செஞ்சான், ஆனால் அது சர்ப்பம், அதுக்கு அது தெரியாது, வலிச்சிச்சு. அதனால் கொத்தி அந்த மனுஷன் இறந்துட்டான். மனிதனான நாங்கள் அப்படியே இருக்க முடியாது. இப்போ பாருங்க, இயேசுநாதர் என்ன சொன்னார், உனக்கு ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மற்ற கன்னத்தையும் காட்டு. எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. ஒரு கன்னத்துக்கு அடித்தா நீ அடிக்க போகாது, இன்னொரு கன்னத்தை காட்டு. அது உயர்ந்த மனிதனுடைய செயல். அடித்தவனுக்கு மறுபடியும் நான் கையை ஓங்குனா, இப்போ பாருங்கள் ரோட்டில் நாங்கள் போகிறோம், நாய் எங்களுடைய காலை கடிச்சிச்சு. நாயையும் காலை கடித்ததுக்கப்புறம் நானும் கீழே பிறண்டு கொண்டு நாயிட காலை கடிக்க போனா, எனக்கும் நாய்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கொஞ்சம் சிந்திங்க. இதுக்குத்தான் மனம் இருக்கிறது. மனம் உயர உயர மனிதனுடைய பெருமதி உயரும். உயர்ந்த உள்ளம் இருக்க வேண்டும். உயர்ந்த மனிதனாக வாழ வேண்டும். இருப்பதை கொடுக்க பழக வேண்டும். 2 இருந்தால் ஒன்று கொடுக்கணும். பாருங்கள், கொரோனா வந்துச்சு, எவ்வளவோ இறந்து போனாங்க. எங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா இந்த 20 வருஷத்தில் தான் மிகவும் உலகத்தில் மக்கள் இறந்தாங்க.
என்னத்தை கொண்டு போனாங்க? நீ மீன் செத்தா கருவாடு, மீன் செத்துச்சு நான் கடலில் அது கருவாடாக போகுது, காய வச்சு சாப்பிடலாம். நீ செத்தா வெறும் கூடு, ஒன்றுக்குமே உதவாது. அதனால் உயர்ந்த உள்ளம், உயர்ந்த சிந்தனை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். புதிய வருடத்தில் போனதெல்லாம் போகட்டும், தெரியாமை அறியாமையினால் நான் போன வருடம் எவ்வளவோ தவறுகளை செஞ்சிருப்பேன். தவறு செய்வது தான் இந்த மனிதனுடைய ஒரு விதி தான், தவறு இது. சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் நல்லா வாழ முடியாது. சிலர் பிறருக்கு தெரிகிறதுக்கு செய்கிறாங்க, சிலர் ஒளிஞ்சு கொண்டு செய்கிறாங்க. மறைமுகமாக செய்தாலும் பிறருக்கு முன்னாடி செய்தாலும் தவறு தவறே தான். தவறை நாங்கள் திருத்தி கொள்ள வேண்டும். கழுவி கழுவி சேத்துல போடக்கூடாது. எங்கனைக்காவது எங்களுக்கு ஒரு தவறு நடந்துச்சுன்னா அதை நாங்கள் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி சரிப்படுத்தி கொள்வதால் மனிதன் அதை விட்டு அதையே திரும்ப திரும்ப அந்த தவறையை செய்ய போனான், அவன் மனிதனால். இந்த பூமிக்கு அவன் ஒரு பாரம். பாவ மன்னிப்பு கேட்குறாங்க, பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. நாங்கள் செய்த எவ்வளவோ தவறுகள் இருக்குது, சிலர் எங்களுக்கு தெரியாமலே நடந்திருக்கும். என்னுடைய வார்த்தையினால் என்னுடைய தாயாருடைய நெஞ்சு வலிச்சிருக்கும். நான் கதைத்த என்னுடைய சொல்னால் என்னுடைய தகப்பனுடைய மனம் உடைஞ்சிருக்கும். என்னுடைய வார்த்தையினால் என்னுடைய மனைவி என்னுடைய வார்த்தையினால் என்னுடைய கணவன், இதெல்லாம் நாங்கள் கேந்தி போனாலும் ஏதாவது எங்களுக்கு நடக்குது. இது பைத்தியம்னு சொல்கிறது, அதுக்கு தான் நாங்கள் எல்லாம் பைத்தியக்காரங்க. எல்லாருமே உலகத்தில் பைத்தியம். அதனால் நாங்கள் செஞ்ச தவறை உணர வேண்டும். செய்த தவறை மறுபடியும் செய்ய மாட்டேன்னு நாங்கள் நினைக்க வேண்டும். சும்மா கண்ணாடியில் முகத்தை பார்க்குறது போல, கண்ணாடி கிட்ட போய் நாங்கள் முகத்தை எவ்வளோ அழகாக பார்க்குறோம், கழுவி பார்க்குறோம் முகத்தை, எதை எதையாவது தடவி பார்க்குறோம், திரும்பி பார்க்குறோம். அதே போல் மனசை பார்க்கணும். இரவு நித்திரைக்கு போகும் பொழுது ஒரு 5 வினாடி 5 நிமிஷம் கட்டிலில் இருந்து கொண்டு சிந்தனை செய்ய வேண்டும். இந்த நாள் எப்படி முடிந்தது? காலையில் விடிந்தது, இப்போ இரவு வந்தது. இந்த நாளில் நான் என்ன செய்தேன்? எனக்கு எதேது தவறிவிட்டது? நான் ஏதாவது தப்பு செய்தேனா? அதை பார்க்க வேண்டும். அதை பார்த்து மறுபடியும் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன், அப்படி ஒரு சிந்தனை வரும் பொழுதே அவனுடைய மனம் உயர்ந்து விட்டது. அவன் உயர்ந்த மனிதனாக காணப்படுகிறான். செய்த தவறை ஒட்டுக்கொள்ளவும் வேண்டும், மறைக்க முடியாது. எவ்வளவோ ஒளிஞ்சி ஒளிஞ்சி எதை செஞ்சாலும் எப்பயாவது இந்த உலகத்தில் ஒரு நீதி இருக்கிறது, அது வெளியே வந்துடும். சோத்துப்பிகானில் பூசணிக்காய் ஒழிக்க முடியாது. அதே போல் சின்ன தவறு பெரிய தவறு நிலை எங்கேயாவது எந்த இடத்துலாவது அது வெளியே வரும். அதனால் 20 வருடம் முடிந்தது, 21 மலர்ந்தது, அதிலும் 2வது நாள். இந்த நாளில் இதை பற்றி நலமாக சிந்திக்க வேண்டும் என்று பௌத்தியா என்கின்ற இந்த டிவி நாள் உங்களிடம் கேட்கிறேன். எல்லோருக்கும் புத்த பெருமானுடைய தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும்.